بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜிம்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பியிருக்கும் இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தியை குறித்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எது குறித்த செய்தி என்று சொன்னால், பொதுவாக நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, சமுதாயத்திற்கு அந்த சீர்திருத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அதை எல்லாமே நம்ம என்ன செய்வோன்னா விரும்புவோம். அந்த கருத்துக்களை நாம் வந்து விரும்புவோம். ஏன்னா நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவறை அந்த கருத்துக்கள் என்ன செய்யும், அதை சுட்டி காட்டி நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படி யாரெல்லாம் சமுதாய சீர்திருத்த கருத்தை சொல்லியிருக்கிறார்களோ, பல்வேறு தலைவர்கள் இருக்காங்கல்ல, நம்ம வரலாற்றுலலாம் நம்ம படிச்சிருப்போம். பல்வேறு தலைவர்கள் சமுதாயத்திற்கு தேவையான, மக்களுக்கு தேவையான சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய காலம் வரைக்கும் கூட அந்த தலைவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை மக்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் காண்கிறோம். இப்படி யாரெல்லாம் சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய சீர்திருத்த கருத்தை சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அந்த தலைவர்கள் எல்லாம் கூட ஒரு தலைவரை சிலாகித்து சொல்லுகிறார்கள், சிறப்பித்து சொல்லுகிறார்கள். அவர்கள் யார் என்றால், அவங்க தான் யாரு, முகமது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் பல்வேறு பயன்களை தரக்கூடிய அறிவுரைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால தான் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த தலைவர்கள்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்திகளை இவர்கள் சாகித்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எப்படி அந்த மக்களை சந்தித்தார்கள், இவர்களெல்லாம் சாகித்து சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, நாம் எல்லாம் வரலாற்றிலே அறிந்திருப்போம், ஜாகிரியா ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி தரன் இல்லாத அந்த ஒரு காட்டு மிராண்டி போல் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்கள ஆரம்ப கட்டத்தில், அப்போ அவருடைய நிலை இது போன்று இருந்தது வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மக்களை சந்தித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை இந்த கருத்துக்கள் மூலமாக, இறை செய்தியின் மூலமாக அவர்களை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதாவது என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் வந்து பெண் சிசுக்களை வந்து கொல்லாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள், அதே மாதிரி நீங்கள் அடுத்தவர்களை இழிவாக பேசாதீர்கள், அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு சமுதாயம் ஜாதி வேற்றுமை இதெல்லாம் இருந்ததில் அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பண்படுத்தி என்ன செய்கிறாங்க, அவர்களை தரமிக்க மனிதர்களாக இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் அவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் மாற்றுகின்றார்கள். இந்த வரலாற்றை பார்த்த பிறகுதான் இந்த தலைவர்கள்லாம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி அவர்கள் இருக்கிறார்களே, அவருடைய ஆட்சி என்பது இந்த காலத்தில் இருந்தால் கூட இப்போ மக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க, என்னென்னலாம் ஊழல்லாம் நடக்குது, இதையெல்லாம் நபிகள் நாயகம் முஹம்மது நபி அவருடைய ஆட்சி இருந்தால் சரியாகிவிடும். யாரு சொல்றது, சாமானிய மக்கள் கிடையாது, பெரிய பெரிய தலைவர்கள் வந்து சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். என்ன காரணம், இப்போ தான் நம்ம செய்திக்குள்ளே வருகிறோம். என்ன காரணம் என்றால்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி செய்தியை பெற்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை விளக்கும் விதமாக மக்களுக்கு அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னா, நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய பாக்கியமாக தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, இதுதான் இறைவனிடத்திலே அங்கீகாரம் பெற்ற ஒரு மார்க்கம். இதை நம்ம விளங்கணுங்க. பின்னாடி செய்தி இருக்கிறது, நான் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்பதற்கு பின்னால் செய்தி இருக்கிறது. நாம முதல்ல அடிப்படையை விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சொல்லி தருகிறான், இன்ன தீன இந்த அல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்பது. நாம அறிந்திருக்கக்கூடிய எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கலாம், ஆனால் படைத்த இறைவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லுகிறான். அப்ப இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நம்ம அத்தனை பேரையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் படைத்தான். அப்ப இறைவனுடைய மார்க்கம் என்பதனால் இதுல சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் இருக்குல்ல, வணக்க வழிபாடுகள் இருக்குல்ல, கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகள் இருக்குல்ல, இதெல்லாம் மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுடைய அந்த மனநிலையை அறிந்து, ஏன்னா படைத்த இறைவன் இல்லவா. உங்களுக்கு உதாரணம் சொன்னா புரிந்துடும். இப்ப நாம செல்போனை பயன்படுத்திக்கிறோம், ஆனா செல்போனை நம்ம படைச்சோம்னா நம்ம படைக்கல, யாரோ ஒருத்தர் உருவாக்குறாரு. இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து புரிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா, குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே சார்ஜ் போட்டால் வெடிச்சிரும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து ஹேங்க் ஆகிடும். செல்போனை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோமா இல்லையாங்க. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய நிலையை பற்றும் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஏன்னா நம்ம அதை பயன்படுத்துறதுனால, அதை நம்ம படைக்கலை. அப்போ படைத்த இறைவன் மனிதர்களுடைய அந்த உணர்வை புரிந்து அவருடைய மனநிலையை அறிந்து அவர்களுக்கு என்னெல்லாம் சாத்தியமோ, எந்த நேரத்தில் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டுமோ, அப்படிதான் பல்வேறு சட்டங்களை பல்வேறு அறிவுரைகளை இறைவன் தந்திருக்கிறான். ஏன், இது இறைவனுடைய மார்க்கம், இயற்கை மார்க்கம். அல்ல இன்னொரு வசனத்தில் சொல்றோம், முகமது நபி அவர்களை இறைவன் அழைத்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த மார்க்கத்தின் பக்கம் உங்களுடைய முகத்தை நிலை நிறுத்துவீராக. என்ன காரணம் தெரியுமா, இதுதான் இறைவனுடைய இயற்கையான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்லி தருகிறான். அப்ப இது வந்து என்னன்னா இயற்கை மார்க்கம், அதாவது மனிதனுடைய மனபாவத்தை மனநிலையை உணர்ந்து அதையெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரை சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து கடைபிடிப்பதனால் மனித குலத்திற்கு மனித சமுதாயத்திற்கு பல்வேறு நன்மைகள் இருக்கிறது. இதில் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது நாகரிகத்தை கற்றுத்தருகிறார்கள். எப்படி, அதாவது குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய தலை முடியை நீங்கள் வெட்ட வேண்டும், அதே போல் உங்களுடைய மீசையை சரி செய்து கொள்ள வேண்டும், அதே போல் மறைவான பகுதியில் வரக்கூடிய முடிகள் இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் அகற்ற வேண்டும், உங்களுடைய நகங்கள் இருக்கிறதே இதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், அதை கட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் யாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாகரிகத்தை எப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்னைக்கு தான் இவன் கை கழுவி சாப்பிடணுன்றதே கண்டுபிடிக்கிறான், அதில் ஏராளமான பாக்டீரியாக்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அடிப்படையை, இதெல்லாம் இயற்கையானது தானே, மனிதனை கவனித்து அவருக்கு எதெல்லாம் தேவையோ அப்படி சொல்லக்கூடிய செய்தி தானே. விட்டா முடி வளர்ந்துடும், பரட்ட தலையாயிடும், காரணம் இல்லாமல் மார்க்க சொல்லலைங்க, அதைத்தான் நம்ம கவனிக்கணும். சொல்லக்கூடிய ஒவ்வொரு அம்சமும், நகை வளர்ந்தா என்ன ஆகும், அந்த நகை கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் செய்ய நம்மளோட உணவோடு சேர்ந்து என்ன ஆகும், வயிற்றுல சென்றால் வயிற்றில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இன்றைக்கி எல்லாம் நம்ம நவீன உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய அந்த முடிகளை அகற்றவில்லை என்றால் ஆள் பார்த்தா வெளியில் டிப்டாப்பாக இருப்பார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை எடுக்கலைன்னா கையை தூக்குனாருன்னு வைங்க, பக்கத்தில் நிற்க முடியாது. நம்ம சொல்லுவோம்ல விளையாட்டா. அப்போ இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்கன்னா
இது அல்லாஹ்வுடைய வகை செய்தியை பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் சொல்லி தருகிறார்கள். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்கணும்னா, இது இறைவனுடைய மார்க்கம். மனிதர்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து, அந்த மனநிலையை அறிந்து, அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதைத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அப்படி சொன்ன தகவல்ல ஒண்ணுதான் அது. அதை நம்ம பராமரித்தால் நம்மால் என்ன செய்ய முடியும், நல்லபடியாக ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த செய்தியெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படி ஒரு கேள்வி வருதில்லை. இன்றைக்கு இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய, வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, முஸ்லிம்களாக நம்மை சொல்லக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அருள் கொடையாக பொக்கிஷமாக மனித குலத்திற்கே வந்து பொக்கிஷமாக தந்திருக்கிற இந்த மார்க்க சட்டங்களை, அதனுடைய அறிவுரைகளை சரியான முறையில் செயல்படுத்துகிறார்களா? செயல்படுத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? அத்தனை மக்களும் இதன்பால் ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் நடக்கிறது என்ன? நம்ம ஆளுங்க ஊர் உலகத்தில் பார்க்கறது, அக்கம் பக்கத்தில் பார்க்கறது என்னது, அடுத்தவங்க கலாச்சாரம் இருக்கிறது, மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் இருக்கிறது. இதுக்கு தான் ஆரம்பத்தில் நான் அப்படி சொன்னேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம், அல்லாஹ் மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து இந்த மார்க்கத்தில் சட்டத்திட்டங்களை தந்திருக்கிறான். அத்தனையும் செயல்படுத்த வேண்டிய நாம, அதை நாம் செயல்படுத்தினால் அத்தனை மக்கள் என்ன செய்வாங்க, நம்மை பார்த்து நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த மாதிரி சிறப்பு மிக்க அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை கவனித்து என்ன செய்வாங்க, மார்க்கத்துக்குள்ள வருவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, உள்டாவா? அடுத்தவங்க செய்கிறதெல்லாம் பார்த்து மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய, அதை காப்பி அடிக்கக்கூடிய இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு சொன்னால் உங்களுக்கு புரிந்துவிடும் என்னெல்லாம் இருக்கிறது. நாம் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லைன்னு நினைக்கிறோங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி நமக்கு இஸ்லாம் ஆயிடுச்சுன்னா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வது தான் இஸ்லாம், அதை யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா விளங்கியிருக்கிறோம், நாம் செய்ததெல்லாம் இஸ்லாம். இதெல்லாம் தப்பு இல்லைங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியுமாங்க, இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ருங்க. நாம் என்ன, அதில் ஆதாரம்லாம் இருக்காது, திருமலை குரானில் வசனம் இருக்காது, மனைச்சியை பின்பற்றி நம்ம செய்வோம், நபிகள் நாயகம் சல்லாசனம் சொல்லியிருக்க மாட்டாங்க, கண்டிச்சிருப்பாங்க, அதையும் என்ன செய்வோம் நம்ம, அதையும் செய்து கொண்டு இதெல்லாம் வந்து சாதாரண மேட்ரோ, நம்ம என்ன விளங்கிட்டோன்னா நாம் செய்கிறது தான் இஸ்லாம். அது இல்லைங்க, நம்மளுடைய செயல்கள் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போய்விடும். நபிகள் நாயகம் சல்லாசனம் அவங்க சொல்கிறாங்க, நம்மளுடைய கட்டளை இல்லாமல் ஒரு செய்தியை செயல்படுத்தினால், ஒரு செயல்பாட்டை செய்தால் அது ரத்து செய்யப்படும். நபிகள் நாயகம் சல்லாசலம் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள். அப்போ நாம் என்ன விளங்கணும், நாமளா நினச்சி நாமளா செய்கிறது இருக்குல்ல, எங்கே ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். நம்ம டயத்துக்குள்ளே சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம். ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பர்த்டே சொல்கிறாங்கல்ல, ஆமாம், அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும், கரெக்டு தான், அது வந்து மார்க்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்குல்ல, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? திருமலை குரானில் வசனம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் சல்லாசனம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? ஆனால் என்ன நிகழ்வு, அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடித்து நம்ம சகோதரர்களும் என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு பர்த்டேங்க, குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு பர்த்டேங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? நியாயப்படுத்துகிற நிலை சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? இது மார்க்கம் சொல்லி தந்ததா? எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் சமுதாயம். ஏன் சொல்கிறாங்க, இதுவும் சாதாரணமாக சொன்ன செய்தி இல்லை. ஒரு மனிதருக்கு பிறந்த நாள் என்பது மறுபடி வருமா? நம்ம வேணால் நம்ம மாற்றிக்கிறோம், வருஷத்தை போட்டுக்கிறோம், அந்த தேதியை நம்ம போட்டுக்கிறோம், அந்த மாதத்தை நம்ம போட்டுக்கிறோமே தவிர அவர் பிறந்த நாள் என்பது திரும்ப வருமா வாழ்க்கையில்? வராதுங்க. நம்ம யோசித்தா, கொஞ்சம் யோசித்தா போதும், பிறந்த நாள் கொண்டாட்டன்னு சொல்கிறாங்களே, மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம். அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வா ஆத்துன் நிசா சதுக்காத்து இன்ன நிகலா, பெண்களுக்கு அவருடைய மகரை என்ன செய்யுங்க, நீங்க மனம் உகந்து நீங்கள் கொடுங்கள், திருமணத்தின் போது பெண்களுக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரும் அதை வலியுறுத்தும் விதமாக செய்திகளை சொல்லி தருகிறார்கள்.
ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் மார்க்கத்தை விளங்காத அல்லது விளங்கி விளங்காத மாதிரி நடிக்கிற, ஏன்னா அந்த நேரத்தில் மட்டும் நமக்கு என்ன தேவைப்படும், வேற ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். ஏன்னா இங்கே இருந்தால் குரான் ஹதீஸு மார்க்கம் சொல்கிறது அப்படின்னா வாங்க முடியாது பெண் வீட்டாரிட்டோம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் நடக்குதா இல்லையா, இது மார்க்கத்தில் உள்ளதா இது வாங்குறது, இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தால் இறைவனுடைய அந்த சட்டம் என்பது எப்படி மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்குது பாருங்க. இதுவும் சாதாரணமாக சொன்னதா, இதில் என்ன இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடந்தது என்று சொன்னால் யாருடைய தியாகம் அதிகம், இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அந்த பெண்ணு தான் என்ன செய்கிறாங்க, அவருடைய பெற்றோர்களை விட்டு உறவினர்களை விட்டு நம்மளுடைய இல்லத்திற்கு, இந்த ஆண்மகனுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். அது மட்டுமா, அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் சல்லாசலம் அவங்க சொல்கிறாங்க, அதான் என்ன சொல்கிறாங்க, ஆணுடைய குடும்பத்தாருக்கு இவங்க யார், இவர் திருமணம் பண்ணிட்டு வராங்களே அந்த அம்மா பொறுப்புதாரி, கவனிக்கணுன்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய குடும்பத்தில் வந்து அத்தனை பேரையும் வந்து அவர்கள் கவனிக்கிறார்கள், அதுபோன்று நம்மளுடைய குழந்தையை அவர்கள் சுமக்கிறார்கள். இப்படி ஏராளமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ மார்க்கம் ஏன் இப்படி சொல்லுது, இது அறிவுபூர்வமான மார்க்கம், இயற்கையான மார்க்கம், இறைவனுடைய மார்க்கம். அதனால தான் தெள்ளு தெளிவாக என்ன வைக்கிது, யாருக்கு என்ன தேவையோ, யாருடைய தியாகம் அதிகமாக இருக்கிறதோ அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் கொடுங்க, அவங்கக்கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்ல, இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன், நபிகள் நாயகம் சல்லாசனம் அவங்க சொல்கிறாங்க, பிற மத கலாச்சாரத்தை யார் வந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் தான் நினச்சிக்கணும், நாம் தான் என்ன நினச்சிக்கணும், நம்ம முஸ்லீம் தான், நம்ம மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்க மாட்டோம், குரானில் இருக்குதான்னு பார்க்க மாட்டோம், ஹதீஸில் இருக்குதான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். அப்படியே ஊர் உலகத்தில் எல்லாம் செய்கிறாங்களா, நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் மனைச்சியை பின்பற்றி, அது காரணம் வேறு, நம்ம ஆள் சொல்கிற காரணம் இருக்க, நான் என்ன எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் பா, வீட்டில் கேட்க மாட்றாங்க அப்படி இவர். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் வந்து மார்க்கத்தெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லிட்டேன், எங்கள் வீட்டுக்கார தான் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி வரதட்சணை இல்லை, நம்ம சொல்கிற காரணம் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் பாய், அப்படி கொதிச்சு போய் சொல்லுவார். மார்க்கம் என்ன சொல்லுது தெரியாதா எங்களுக்கு, எல்லாம் தெரியும் தான், வீட்டில் பெற்றோர்கள் வந்து கேட்க மாட்றாங்க, நீ மட்டும் வரதட்சணை வாங்கலைன்னு வை, அந்த மாதிரி தோணியில் பேசுகிறாங்க அப்படிலாம் நம்ம ஆள் காரணம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அது மாதிரியெல்லாம் காரணம் சொல்லி காரணத்தை தான் நம்ம தேடுறோம். அப்போ என்ன விளங்கணும், நபிகள் நாயகம் சல்லாசம் அவங்க சொல்கிறாங்க என்னை சேர்ந்தவனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு, அதில் ரெண்டு அர்த்தம் வருதுங்க. நாம் நினச்சிக்கிற மாதிரி நாம் தான் நினச்சிக்கணும், நாமளும் அந்த வட்டத்தில் தான் இருக்கிறோம், நாமளும் முஸ்லீம் தான் அப்படின்னு நாம் தான் நினச்சிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி காரியங்கள் யார் செஞ்சாலும் அவங்க இல்லைன்றதை தெளிவாக சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த பக்கம் போயிடுறோம்ல. இங்கே இல்லைன்னா நபிகள் நாயகம் சல்லாசலம் அவர்கள் என்னை சார்ந்தவன் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றினால் என்ன ஆகுது, நம்ம நிலைமை அப்படி உள்டாவாக மாறி விடுகிறது. இதில் இப்போ நம்ம நெருக்கத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இப்போ தீபாவளி வருகிறது, நம்மளுடைய மாற்று மத சகோதர சகோதரிகள் தொப்புள் கூடிய உறவுகள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அதை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, இந்த பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்கிறது. அப்போ பட்டாசுனால் என்னென்னலாம் பிரச்சனை அதெல்லாம் வந்து அவர்களுக்கு தனியாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அப்போ நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், இதில் கூட நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய சகோதரிகள் இது ஒரு சின்ன விஷயமாக நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து பட்டாசு கொளுத்துறாங்க, பக்கத்து வீட்டிலலாம் கொளுத்துறாங்க, நாங்கள் என்ன ஆட்டோ பாம்பை வாங்கணும் அல்லது பெரிய பெரிய வெடிலாம் வாங்கணுமா, சும்மா அந்த சுறுசுறுப்பத்தி அந்த புசுவானோ இந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றுறது இருக்க சங்கு சத்திரம் அந்த மாதிரி தானேங்க வாங்கணும், இது ஒரு மேட்ரா, இது வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் வந்து மாற்றமா, இது தவறா அப்படின்லாம் நமக்கு தோணுதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தவறு தானே, யார் சொன்னது, இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டாசு வாங்கி கொளுத்துங்கன்னு செய்தி இருக்கிறதா,
நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்களா? கண்டிச்சலே இருக்கிறாங்க. அல்லாஹ் கண்டிக்கிறான், உங்களுடைய கரத்தால் என்ன செய்யாதீங்க, நீங்கள் நாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லலையா? அப்போ நாம் என்ன விளங்கணும், இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நம்ம மக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, நாங்கள் என்ன செய்கிறது, அந்த காரணத்தை தானே நம்ம தேடுறோம். புள்ள வந்து அடம் பிடிக்குது, புள்ள என்ன செய்தான், அடம் பிடிக்குது. சின்ன பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மார்க்கத்தை யார் சொல்லணும், சொல்கிறது யார் மேலே கடமை, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ அடம் பிடிச்சிதுன்னு சொன்னால் நம்ம வாங்கி கொடுத்துட முடியுமா? அதனால் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுகிறது அது குறித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி மக்களுக்கு இந்த பட்டாசுடைய அந்த புகை இருக்கிறது, இதனால் வந்து அவங்களுக்கு மூச்சு விடக்கூடிய அந்த திணறல் ஏற்படுகிறது. அது மாதிரி இதயம் சம்பந்தமான நோய் இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெடி சத்தத்தினால அவங்களுக்கு பல்வேறு தொல்லைகள் தொந்தரவுகள் ஏற்படுகிறது. அப்போ நாம் என்ன விளங்கணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சேர்ந்தவன் இல்லை என்று சொல்லும்போது இது ஒரு சாதாரண மேட்ரு இல்லை. என் நிலையிலும் மார்க்கத்தை பின்பற்றுவது தானங்க நம்மளுடைய அந்த கடமை. காரணத்தை தேடிக்கிட்டு நம்ம வந்து மாறிடக்கூடாது இல்லை. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. அப்போ பிள்ளைகளை நாம் பக்குவப்படுத்துறது எப்படின்னா, சின்ன வயசில் அவன் அந்த குழந்தை வந்து தெரியாமல் பட்டாசு கேட்குது, அப்போ நாம் எப்படி புரிய வைக்கிறது, அவங்களுடைய அந்த இதை வந்து எப்படி மாற்றுறது, அழகாக என்ன செய்யலாம், நம்ம வேறு மாதிரி அவர்களை நம்மால் டைவர்ட் வந்து என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். கேட்டதுனால நம்ம வந்து பட்டாசு வந்து வாங்கி கொடுக்கணுன்றது அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு பொருள் இருக்குல்ல, டாய்ஸ் இருக்குல்ல, அதை சொல்லி என்ன செய்யலாம், நம்ம அந்த மாதிரி கடைக்கு நம்ம அழைத்து சென்று அவங்கள நம்ம டைவர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அவர்களுக்கு விருப்பமான தின்பண்டங்கள் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து வாங்கி கொடுத்து அவங்கள வந்து டைவர்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு பிடித்தமான உடைகள் இருக்குல்ல, துணிமணிகள், அப்போ அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்கள என்ன செய்ய முடியும், நம்ம டைவர்ட் பண்ண முடியும், அந்த சிந்தனையிலிருந்து நம்ம மாற்ற முடியும். நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அதை ஒரு காரணமாக்கி நாம் இது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாதுங்க. எதற்காக இந்த செய்தியெல்லாம் நம்ம இங்கே சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்த மார்க்கம் இந்த இஸ்லாம். இதை கடைபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அப்போ மாற்று சகோதரர்கள், மாற்று மதத்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளை ஒரு 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 அத்தாரிட்டி மாதிரி, ஒரு இது மாதிரி பார்க்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு பல்வேறு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூட நாம் அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம். என்ன சொல்லுவோம், எங்கள் இஸ்லாம்னா நீங்கள் குரானை பாருங்கள், இஸ்லாம்னா நீங்கள் ஹதீஸை பாருங்கள், தயவு செய்து எங்களை பார்த்துறாதீங்க. ஏன், முழுசாக இல்லை அப்படி தானே. அப்போ அதுதான் நாம் திருப்பி திருப்பி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்க, இந்த சூழ்நிலையில் நாம் அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய மார்க்கத்தை சொல்ல வேண்டிய, இது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், நாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி தன்மையாக நாம் எடுத்து சொன்னால் அவர்கள் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரி, பக்கத்து வீட்டில் வெடிக்கிறாங்கன்னு சொல்லி நாமளும் நம்ம வீட்டில் நம்ம புள்ள கேட்குதுன்னு சொல்லி வாங்கி வெடித்தால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஆமாம் கரெக்டு தான் போல இருக்குது, வாயெல்லாம் கொண்டாடுறாரா, எல்லாம் வந்து ஒரு எல்லாம் எல்லாருமே கொண்டாடலாம் போல இருக்கிறது, இது வந்து எல்லாமே வந்து எல்லா மக்களுக்கும் உரியது போல் இருக்கிறது. அவங்க எப்போ உணர்வாங்க, ஆஸ்துமா நோயாளி பிரச்சனை, இதய நோயாளி பிரச்சனைனா அவங்க எப்போ வந்து உணர்வாங்க. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்ன, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அற்புதமான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். நாம திருமறை வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகளையும் படித்து என்ன செய்யணும், தெரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று மார்க்கத்தில் இல்லாத, திருமறை குர்ஆன் சொல்லாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கின்ற இந்த செயல்களை விட்டு நாம் உடனடியாக என்ன செய்யணும், நாம் வெளியே வர வேண்டும். சும்மா சாதாரணம் தானே, சின்னது தானே அப்படின்லாம் நம்ம பார்க்க தேவையில்லைங்க.
ஒரே ஒன்றை மட்டும் நாம் வந்து நம்மளுடைய உள்ளத்திலே ஆள் மனதிலே நாம் பதிவித்துக் கொள்ள வேண்டும். குரானிலும் ஹதீஸிலும் இல்லாத ஒரு செயலை நாம் செய்தால் அது கண்டிப்பாக, அதாவது யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய மாற்று மத கலாச்சாரம் தான் அது. ஏன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எல்லாமே சொல்லிட்டாங்கல்ல, நம்ம அப்படி தானங்க அடுத்தவங்களுக்கெல்லாம் சொல்கிறோம், நமக்கு தான் சில நேரங்களில் வரமாட்டேங்குது, அடுத்தவங்களுக்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறோம். திருமறை குரானில் இல்லாத ஒரு செய்தி இல்லை. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு செய்தி இல்லை. ஆமாம், கரெக்டு தான். யார் இல்லைன்னு சொன்னால் அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் வந்து வரதட்சணை வாங்கணும்? ஏன் வந்து பர்த்டே கொண்டாடணும்? ஏன் வந்து பட்டாசை வாங்கி கொடுக்கணும்? இல்லை தானே? அப்போ நாம் விளங்கணும், இது சாதாரண விஷயம் இல்லை. மாற்று மத கலாச்சாரம் என்பது உள்ளே வந்துச்சுன்னா அது என்ன இல்லை, நீ நம்மால் இல்லைப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம இதை வந்து ரொம்ப கவனித்து நம்மளுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி அறியாமல் தெரியாமல் அழுது அடம்பிடித்து கேட்டாலும் வேறு மாதிரி விஷயங்களை அவங்கள டைவெர்ட் பண்ணி வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களை என்ன செய்யலாம், நம்ம புரிய வைத்து மார்க்கத்தின்பால் அல்லாஹ் சொல்வது மாதிரி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம மேலே கடமை. அப்போ நாம் வந்து காரணங்களை சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நாமும் அதில் போய் விழுந்துடக்கூடாது. இதை கவனத்தில் வைத்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும் என கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரொருளால் வேண்டாம் மாற்று மத கலாச்சாரம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் கேட்டறிந்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில செய்திகளை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், பொதுவாக மனிதர்கள் அத்தனை பேருமே விபத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ம விரும்ப மாட்டோம். அதுக்காக தான் அரசாங்கங்கள்லாம் கூட என்ன செய்வாங்கன்னா பல்வேறு சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள்லாம் நமக்கு சொல்லி தருவார்கள். நீங்கள் வண்டியில் போகும்போது என்ன செய்யுங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, ஏன் ஏதாவது இதை நடந்துச்சுன்னா பாதிப்பு இலகுவாக இருக்கும். காரில் போகும்போது என்ன செய்யுங்க, சீட் பெல்ட்டு போட்டு போங்க. அப்போ நம்ம எல்லாருமே வந்து கடைபிடிக்கக்கூடியவர்களும் நம்மள இருக்கிறோம். அப்போ பொதுவாக வந்து என்ன செய்ய மாட்டோன்னா விபத்தை வந்து விலை கொடுத்து வாங்குவது யாருக்குமே நமக்கு பிடிக்காத ஒன்று தான். அப்போ இந்த இது இருக்கிறது பட்டாசு இருக்குல்ல, இதனாலும் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு இருக்கிறது, ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாமே நம்ம விளங்கின ஒரு செய்தி தான். பல்வேறு சந்தர்ப்பங்களில் சின்ன பசங்க அவங்க வந்து தெரியாமல் என்ன செய்கிறாங்க, அதை கொளுத்தும் போது அதை வந்து பயன்படுத்தும் போது அது என்ன செய்யுது, பல நேரங்களில் வெடித்து அவருடைய கரங்களிலிருந்து அவங்களுடைய கண்களிலிருந்து உடலில் ஒரு பாகம் எரிந்ததுலேருந்து எல்லா செய்தியும் நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த சிறுவர் சிறுமிக கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ இந்த பட்டாசினால் வரக்கூடிய விபத்தை நாம் எடுத்து சொல்லும்போது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது வந்து விபத்துன்றது வந்து நடக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. மற்ற விபத்துலாம் இருக்குல்ல, இப்போ ஆக்சிடெண்ட் ஆகுது, அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக போனாலும் தண்ணியை போட்டு வந்து அரசாங்கம் திறந்து வச்சுக்கிறாங்கல்ல அங்கங்கே கடை, அந்த தண்ணியை போட்டு வந்து இடிக்கிறான். இன்னொரு காரணத்தை பார்த்தா சாலைகளை பராமரிக்காமல் குண்டும் குழியுமாக அதில் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அதுக்காக நம்ம வந்து வெளியே போகாமல் நம்ம இருக்க முடியுமானா, வேலைகளுக்கு ஆஃபீஸுக்கு காலேஜ் படிக்க நம்ம போய் தானே ஆகணும். அப்போ அதில் வந்து பாதுகாப்பாக இருந்துக்க நமக்கு வந்து அந்த அறிவுரைகள் சொல்லப்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவசியமா, நம்ம உழைச்சி காசு கொடுத்து நம்ம வாங்கி நம்ம பிள்ளைக்கு வந்து அதனால் வந்து விபத்து ஏற்பட வேண்டுமா, எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஒரு புரியதுக்காக சொல்கிறேன், நாம் உழைச்சி நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம காசு கொடுத்து இதை ஈஸியாக தவிர்க்கலாமாங்க, மற்ற காரணங்கள்லாம் கிடையாது. எப்படி தவிர்க்கிறது, வாங்காமல் இருந்தாலே போதுமானது, நம்ம காசு கொடுத்து வாங்காமல் இருந்தாலே போதுமானது தவிர்த்து கொள்ளலாம். ஏன், இதனால் வரக்கூடிய அந்த விளைவுகளை அவங்களே சொல்கிறாங்க. தீயணைப்பு துறை இருக்காங்கள, நீ வந்து என்ன செய்ய, கொளுத்தும் போது சின்ன ஊதுபத்தி வச்சுக்காத, பெரிய ஊதுபத்தி வச்சுக்க, ஏன் மேலே பற்றும் சொல்கிறாங்களா இல்லையா. இப்போ அரசாங்கம் கூட என்ன சொல்லியிருக்காங்க, அதனால் பாதிப்பு ஏற்பட போய் தான் அரசாங்கம் என்ன சொல்லுது, நீங்கள் 2 மணி நேரம் தான்
நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வெடிக்கணும் மக்களுக்கு, நீங்கள்னா நாம இல்லை மக்களுக்கு சொல்கிறாங்க. காலையில் 6 to 7 அது மாதிரி, நைட்டில் வந்து 7 to 8 அதெல்லாம் கடைபிடிக்கப்படுமான்லாம் நமக்கு தெரியல, அரசாங்கம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது? அதனால் பாதிப்புகள் இருக்கிறது, அதனால் விபத்துகள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் குறித்து தான் இந்த விழிப்புணர்வு எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் என்ன செய்யலாம்னா ஈஸியாக தவிர்த்துடலாங்க. நமக்கு மார்க்கத்துலேயும் இல்லை, மறுமையிலையும் நமக்கு வந்து மைனஸ் ஏற்படுகிறது. அது இல்லாமல் நம்ம காசு பணத்தை போட்டு வாங்கி நம்ம பிள்ளைங்க ஏன் ஆபத்தை வந்து விலை கொடுத்து வாங்கணும், விபரீதத்தை ஏன் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து, அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் அத்தனை பேரும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை மட்டும் கடைபிடித்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும். இதுபோன்று மாற்று மத கலாச்சாரத்தை நாம் ஒவ்வொருவரும் இதிலிருந்து மீண்டு வந்தால் இஸ்லாத்தை நாம் எடுத்து சொல்வதற்கு இது ஒரு வழிவகையாக அமையும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.